ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, புதிய ஆடைகளை அணியும் பொழுது அதனுடைய நுனியிலே மஞ்சள் குங்குமத்தை வைத்துவிட்டு அணிந்து கொள்கிறோம் அல்லவா, இதற்கு என்ன காரணம், இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே மஞ்சள் என்பதுதான் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. நம்ம குங்குமத்தை வச்சா கூட மஞ்சளைத்தான் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். மஞ்சள் ஒரு சில பேர் வந்து மஞ்சள் கிடைக்காது, இல்லைனா மஞ்சள் இருந்தால் கூட மஞ்சள் வந்து கரப்பட்டுடும் அப்படிங்கிறதுக்காக குங்குமத்தை மட்டும் லைட்டாக வச்சுப்பா. இதற்கான காரணமும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குங்குமம் என்பதும் மஞ்சளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்து வருவது தான் குங்குமம். சுண்ணாம்புன்னு சொன்னால் அது படிகாரம்னு சொல்லுவா, இந்த கால்சியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மஞ்சளோடு அது இணையும் பொழுது அது சிகப்பு நிறத்தை தந்து விடுகிறது, அதுதான் குங்குமம்ங்கிறது. இந்த குங்குமத்தை எடுத்து இது ஒரிஜினல் குங்குமமானு பார்க்கறது கூட என்ன பண்ணுவான்னா, ஒரு சில பேர் குங்குமத்தை பேப்பரில் போட்டு இப்படி கசக்கி பார்ப்பா, கசக்கிட்டு தள்ளி பார்த்தோம்னா அது ஒரு மஞ்சள் நிறத்திலே இருக்கும், அல்லது அதிலேயே மஞ்சள் வாசனை என்பது பிரதானமாக அடிக்கும். அதுதான் ஒரிஜினல் குங்குமம். அந்த ஒரிஜினல் குங்குமத்தை வைப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மஞ்சள் தான். எதற்காக சார் மஞ்சள் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், மஞ்சள் நம்ம கிரகநிலை ரீதியாக பார்த்தோம்னா, இந்த மஞ்சள் என்பது குருவினுடைய ஒரு ஆதிக்கத்தினை பெற்றது. இது ஒரு பக்கம் அப்படி ஓரமாக இருக்கட்டும். இந்த மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு கிருமி நாசினி அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே ஆடைகளிலே மஞ்சள் என்பது நனைந்திருக்க வேண்டும். திருமணத்திலே பார்த்தா கூட ஒரு சில சம்பிரதாயம் எப்படி பண்ணுவான்னு பார்த்தோம்னா, வெள்ளை நிறத்திலே இருந்தால் கூட அதனை மஞ்சளிலே முதலிலே நனைத்து விடுவார்கள். மஞ்சளிலே நன்றாக நனைத்ததா மஞ்சள் தூள், மஞ்சளை நன்றாக இடித்து அதிலே நல்லா நனைச்சு காய வச்சிருவா. இந்த மஞ்சள் ஆடையைத்தான் முகூர்த்தத்திற்கு பெரும்பாலும் பயன்படுத்தி வந்தார்கள் அந்த நாளில். இன்றைக்கும் ஒரு சில சம்பிரதாயத்தில் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கா. இது எதற்காகன்னு சொன்னால், இந்த மஞ்சள் என்பது ஒரு கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது எந்த விதமான கிருமிகளையுமே கிட்டே அண்ட விடாது. இது ஒரு புறம். இந்த ஆடை தயாரிக்கப்படும் பொழுது எவ்வளவோ அசுத்தங்களையெல்லாம் பார்த்துட்டு தான் அது வெளியில் வந்திருக்கும் இல்லையா. அவர் வந்து நெய்யறாரு ஃபுல்லாக இந்த தறியில் வச்சு நெஞ்சா கூட நிறைய அசுத்தங்களையெல்லாம் பார்த்துட்டு தான் அது வெளியில் வந்திருக்கும். அதை சுத்தப்படுத்துகின்ற விதமாக இது சுத்தமாகணும்னு சொல்லித்தான் அந்த மஞ்சளை அதில் வைக்கிறோம். இது போக மஞ்சள் என்பது பரிபூரணமாக மங்களங்களை தரக்கூடிய ஒரு பொருளில் முதல் பொருளாகத்தான் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலே, ஒரு பேப்பரில் கூட நம்ம ஏதோ ஒரு முகூர்த்தத்துக்கு எழுதும்போது கூட முதல்ல அதில் மஞ்சளை வச்சிடுறா இல்லையா. எதுக்காக மஞ்சள் வைக்கிறான்னு சொன்னால், இது மன மகிழ்ச்சியை தர வேண்டும், மங்களகரமான விசேஷங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதில் மஞ்சளை வைக்கிறார். ஆக இந்த ஆடையை அணிந்து கொள்ளும் பொழுது, இன்று முதல் இந்த புத்தாடையை நீ அணிந்து கொள்கிறாய், இன்று முதல் உங்கள் இல்லங்களிலே எப்பொழுதுமே மங்களகரமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு தான் அந்த மஞ்சளையோ அல்லது இந்த குங்குமத்தையோ வைக்கிறார். நீங்கள் இதை நிறைய இடத்துல ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். அதாவது இந்த அவசர அவசரமாக என்ன பண்ணுவானா, தீபாவளியில் இந்த மஞ்சள் குங்குமம் வைக்க மறந்துட்டு அவசர அவசரமாக இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருவா. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தேன்னா, இந்த மத்தாப்பு இந்த புஷ்வானெல்லாம் கொளுத்தும் போது தெரியாமல் பட்டுட்டு நெருப்புங்கிறது பட்டுடுறது. இதே இந்த மஞ்சளை நல்லபடியாக வைத்திருக்கிறார் அல்லவா, இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சுட்டு எந்த அவசரமும் இல்லாமல் அதை பிரார்த்தனை பண்ணி அந்த ஆடையை போட்டுக்கும் பொழுது அந்த ஆடையிலே இந்த நெருப்பு என்பது பெரும்பாலும் படுவதில்லை. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கலாம். ஆக இந்த மஞ்சள் ஆடையை அணிந்து கொள்ளும் பொழுது, இந்த மஞ்சளை வச்சு இந்த மஞ்சளோ அல்லது குங்குமத்தையோ வைத்து நாம் பிரார்த்தனையை செய்து கொண்டு நாம் அணிந்து கொள்ளும் பொழுது அதன் மூலமாக நமக்கு மங்களங்கள் தான் பெருகி கொண்டிருக்கும். அடுத்து இந்த குரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே வந்துடலாமே. இந்த குருவானவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், நம்முடைய எண்ணங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆடையை அணிந்து கொள்ளும் பொழுது நமக்கு மனசில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறத கொடுத்துரும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா, இந்த குழந்தையிலே நம்ம எடுத்துக்கலாமே, பேரண்ட்ஸ் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பா, இவாளுக்கு வந்து அது பிடிக்காமலே இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்பொழுதே பிடிக்காது, எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டுருப்பா. இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸினுடைய கம்பல்ஷனுக்காக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுப்பா.
குழந்தைகள் மட்டும் இல்லை, ஒரு கணவன் வந்து மனைவிக்கு ஆசையாக ஒரு புடவை வாங்கி நின்றுப்பா, ஆனால் இந்த அம்மாவுக்கு அந்த கலருங்கிறது பிடிக்காமல் இருக்கும், அல்லது என்கிட்ட ஏற்கனவே ஒரு கலருங்கிறது இருக்குதுன்னு சொல்லுவாள், அல்ல ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை இருந்தால் கூட அந்த சண்டையினுடைய விளைவாக அதை பார்க்கும்போதே இவளுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், அல்லது ஒரு மாமியார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம் கூட இருக்கலாம். அவ்வாறு பிடிக்காமல் ஒரு ஆடையை அணிந்து கொள்ளும் பொழுது அதற்கான எதிர்மறையான பலன் தானே கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட, பிடிக்காமல் நம்முடைய மனதிலே ஏதோ ஒரு வெறுப்புடன் இருந்தால் கூட, இந்த மஞ்சளையோ அல்லது இந்த குங்குமத்தையோ, சுத்தமான மஞ்சளிலே தயாரிக்கப்பட்ட இந்த குங்குமத்தை அந்த ஆடையிலே வைத்து கொண்டு அணியும் பொழுது நம்முடைய மனதிலே நம்மையும் அறியாமல் மாற்றம் என்பது உண்டாகிவிடும். அது பிடிக்கலைன்னா கூட இந்த குழந்தைகள் கூட ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு பிடிக்கல, நான் ஜீன் கேட்டேன், அப்பா வந்து ஜீன் வாங்காமல் சாதாரண பேண்ட்டு தான் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொன்னால் கூட, அந்த பேண்ட்டில் வந்து நீங்கள் அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சுட்டு அந்த டிஷர்ட்டில் வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கும் பொழுது அது இவர்களுக்கு புதிய உற்சாகத்தை தான் தரும். இந்த மஞ்சளானது உங்களுடைய எண்ணத்தையே மாற்றக்கூடிய நேர்மறையான எண்ணங்களை தரக்கூடிய சக்தியினை தரவல்லது. அதுதான் குரு அப்படிங்கிறது. குருன்னு சொன்னாலே சுபகிரகம் நமக்கு தெரியும் இல்லையா. ஆக நாம் அந்த எண்ணங்கள், அந்த ஆடையை அணிந்து கொள்ளும் பொழுது நாம் எந்த மனநிலையிலே இருந்தாலும், அது ஒரு சோகமான மனநிலையில் இருந்தால் கூட, இந்த மஞ்சளை தொட்டு நாம் ஆடையை அணிந்து கொள்ளும் பொழுது நமக்கு அதற்கான உற்சாகம் என்பது வந்து விடுகிறது. அந்த உற்சாகத்தோடு செயல்படும் பொழுது அத்தனை விஷயங்களுமே நமக்கு வெற்றியை பெற்று தருகிறது. இதுதான் அதற்கான சூக்ஷ்மம். இந்த சூக்ஷ்மத்தினை புரிந்து கொண்டு இது கரப்படைஞ்சிடும் அப்படின்லாம் நினைக்காம கொஞ்சம் மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு போட்டு பாருங்கோ, எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.